செல்லும் பாதையில் உலக வாழ்க்கை அழகானதுதான், ஆனால் எளிமையானது அல்ல. தன்னிலை உணர்வதும் உயர்த்துவதுமே உன் வாழ்வின் அடிப்படை. அடுத்தவர்களை நம்பி வாழ்வதும் நம்பியவர்களை வாழ வைக்காமல் போவதும் உன் வாழ்வை வீணாக்கும். கட்டுப்பாடோடு கூடிய சுதந்திரம் அழகானது, கட்டுப்பாடுகள் இல்லாத சுதந்திரம் ஆபத்தானது. ஆனால் கட்டுப்படுத்தி யாரையும் கட்டுப்பாடோடு வைக்க முடியாது. அது எல்லாம் அவரவரின் தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் தேர்வுகள். தன்னை உணர்ந்தோருக்கு அடுத்தவர்களின் பாதுகாப்பு தேவையில்லை. தன்னிலை மறந்தோருக்கு அனுதினம் வாழ்வதே பெரிய தொல்லை. உன் மனதிடம் எதை எண்ணாதே என்று சொல்கின்றாயோ அதையே அது எண்ணும். ஏனெனில் மனம் உடலின் நண்பன். உன் உடலிடம் எதை செய்யாதே என்று சொல்கின்றாயோ அதையே அது செய்யும். ஏனெனில் உடல் மனதின் சேவகன். நடந்தவைகளுக்கு முற்றுப்புள்ளியிடு. இனி நடக்க விருப்பவைக்கு ஆரம்ப புள்ளியாய் மாறு. நீ சிந்திக்காத சில கொடிய விஷயங்கள் உன் கண்முன்னே அரங்கேறும். நீ செய்யும் ஆகச் சிறந்த சில செயல்கள் எவரது கடைக்கண் பார்வையிலும் தட்டுப்படாது. சில இடங்களில் நீ கேட்கும் ஏன் என்ற கேள்வி வீண் என்று உணரு. சிலவற்றிலிருந்து உன் மனதிற்கு விடுதலை கொடு. ஏனெனில் செய்யாத தவறுக்கு பல வருடங்கள் உன் மனம் சிறையில் உள்ளது. நடந்ததையும் கடந்ததையும் கடக்க பழகு. நீ மட்டுமல்ல, இப்புவியில் வாழும் எல்லா உயிர்களும் சில வலியை அனுபவிக்கும். எதுவும் சொல்வதில்லையா, இல்லை சொல்ல விரும்புவதில்லையா? எது நடந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாயிரு. அதை அடையும் வரை பொறுமையாயிரு. நன்றிகள்.